சீரற்ற வானிலையை பொருட்படுத்தாமல் பல சவால்களை எதிர்கொண்டு நேற்றிலிருந்து பல்வேறு தகவல்களை மாத்தறை மாவட்டத்திலிருந்து வழங்கியிருந்தார் நமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். ஜெஃப்ரி ஜெபதர்ஷன் இந்திய வானிலை தொடர்பாக மாத்தறையிலிருந்து வழங்குகின்ற செய்தி அறிக்கையிடல் அடுத்து. கிருமெட்டுமுள்ள என்கின்றதான பகுதி மாத்தறை மாவட்டத்தினுடைய ஒரு கிராமம். உங்களால் பார்க்கக்கூடியதா இருக்கும், மற்ற நாள்களில் வாகனத்தில் பயணம் செய்த நாங்கள் இன்று படகு மூலமாகத்தான், மீனவ படகு மூலமாகத்தான் நாங்கள் இப்பொழுது இந்த பகுதியை கடக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை எதிர்நோக்கி இருக்கிறோம். வழமையாக இந்த பகுதி வயலால் நிரம்பி காணப்பட்ட பகுதி, அதாவது மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவியாயிருந்த வயல் நிலங்கள் தற்போது முற்று முழுதாக இந்த பகுதியில் வெள்ள நீரிலால் மூழ்கி காணப்படுவதை உங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது. பல இடங்களுக்கு சென்றிருந்தோம், வீடுகள் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. அதே போன்று இந்த பக்கத்தில் மக்கள் மிகவும் அதிகளவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வித உணவோ குடிநீர் வசதிகளோ இல்லை. இனி அவர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு அதே போன்று அவர்களை பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாங்கள் இப்போது அந்த பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். நில்வலா கங்கையிலிருந்து பெருக்கெடுத்த அந்த நீர்மட்டத்தினுடைய அதிகரிப்பு காரணமாக தான் இந்த மாத்தறை மாவட்டத்தினுடைய பல பகுதிகள், தாழ்நில பகுதிகள் தற்போது நீரில் மூழ்கி இருக்கிறது. நியூஸ் செய்திகளுக்காக மாத்தறை மாவட்டத்திலிருந்து ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். வெள்ளத்தில் பெரிதும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ரத்னபுரி மாவட்டம் முதன்மை பெறுகிறது. ரத்னபுரியில் நேற்றிலிருந்து பல்வேறு விதமான வானிலை சார்ந்த தகவல்களை அங்கிருந்து வழங்கியிருந்தார் நமது அலுவலக செய்தியாளர் சுடின் சிந்துஜன். இன்று வானிலை தொடர்பாக அவர் வழங்கியிருந்த செய்தி அறிக்கையிடல் இனி படி. இந்த பகுதியில் வெள்ளம் முற்று முழுதாக குறைவடைந்து வருகின்றது. உங்களால் காணக்கூடியதாக இருக்கும், நேற்று தினம் வரை இந்த பகுதியில் சுமார் 10 அடிக்கு மேற்பட்ட அளவில் வெள்ள நிலை காணப்பட்ட போதிலும் இன்று தற்போது இந்த பகுதியில் வெள்ளம் முற்று முழுதாக வடிந்து காணப்படுகின்றது. எனினும் இந்த பகுதியில் இருந்து வடிகின்ற வெள்ளம் அருகில் உள்ள கிராமங்களுக்கு ஊடுருவக்கூடும் என்ற பயத்தில் அச்சத்தில் மக்கள் இருக்கின்றமையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனினும் போக்குவரத்து நெரிசல் இந்த பகுதியில் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்னவெனில், வெளி மாவட்டங்களிலிருந்து இந்த பகுதிக்கு வருகை தந்த மக்கள் தற்போது இங்கிருந்து தமது கிராமங்களுக்கும் தமது ஊர்களுக்கும் செல்லக்கூடிய நிலைமை தற்போது காணப்படுகின்றமையால் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகின்றது. அதேபோன்று நேற்று தினம் இரத்தினபுரி மாவட்டத்துக்கு வருகை தரக்கூடிய புகையிரத பாதை மட்டுமே ஒரே ஒரு வழியாக இருந்தது. தற்போது அந்த மார்க்கங்கள் அனைத்தும் திறந்துவிடப்பட்டுள்ளன. இந்த பகுதி முழுவதும் வெள்ளம் எப்பொழுது ஆட்கொண்டதோ அந்த நேரத்திலிருந்து இன்று வரை இந்த மக்களுக்கான மின்சார வசதி முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது.